ஹாய் ஐ சில வணக்கம். இன்னைக்கு லால் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டு டம்ளர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து 200 கிராம் வரும். அப்போ 400 கிராம், ஒரு 100 கிராம் வந்து கடலப்பருப்பு, அது மூணையும் 40 வேக வச்சு நம்ம இந்த இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து நம்ம அந்த ரைஸுக்கு இப்போ நான் வந்து கடாயை பற்ற வச்சாச்சு. எண்ணெயும் நெய்யுமா தான் மிக்ஸ் பண்ணி ஒரு 100 ml வர மாதிரி இப்போ நம்ம சமைச்சிருக்காங்க. இன்னும் ஆட் பண்ணிடலாம். 100 ml தாண்டி 100 ml தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம். அது தேவையான அளவு பட்டை 2 நம்பரு, ஏலக்காய் அளவு 3, கிராம்பு 4, ஏலக்காய் ஒரு 5 கூட போடுவோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சுருந்தேன் நம்ம ஜாமான் தான் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்லா வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயம், அதுக்கடுத்து தக்காளி, தக்காளியை போட்டு அதே மாதிரி நல்லா ஆட் பண்ணும். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடணும். உப்பு உங்களுக்கு வெங்காயத்தில் தக்காளியை போட்டு உப்பு போட்டோம்னா நம்ம தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வரதாண்டி உப்பு உடனே அதில் ஆட் பண்ணிடணும். ஓகே, இது வந்து ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம் வந்து இஞ்சி பேஸ்ட் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி அந்த 4 பச்சை மிளகாய் போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டணும். அடுத்து வந்து புதினாவையும் மல்லியையும் போட்டணும். எல்லாம் புதினா போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து மல்லி போட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் என்னென்னா ஃப்ளேவர் வர இந்த வந்து டால் ரைஸுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து ஸ்மெல் கொடுக்குறது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை தான் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு. நம்ம வந்து எல்லா இதிலையும் பிரியாணி மற்ற கீ ரைஸ் இதிலெல்லாம் வந்து மல்லித்தலை புதினா தலை மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் மட்டும் நம்ம வந்து கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணுவோம். கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ நல்லா கிளாரி இருக்குங்களா. இப்போ வந்து அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம். ஏற்கனவே வந்து நம்ம பருப்பில் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் ரைஸுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு வந்து ஒரு 20 கிராம் இருக்கும். ஆமாம், 20 to 30 கிராம் இருக்கும். அந்த ரைஸில் வந்து மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து கலரிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்கடுத்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்கிடும், அந்த வாடை போயிடும். போனதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணும். அதுக்கு நான் தண்ணிக்கு வந்து எப்படி மெச்சுறீங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ இதுக்கு அரிசிக்கு எவ்வளோ ரேஷியோ அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் நம்ம வந்து இந்த தண்ணியும் தேங்காய் பாலையும் ஈவனாக ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் ஒரு கப்பு நீங்கள் வந்து அரிசி எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து 2 to 2.5 அந்த அளவில் வீதத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புழுங்கு அரிசி நீங்கள் போகும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். 2.5 to 2.5 கப்பு ஊற்றிக்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து இப்போ இந்த கப்பில் வந்து நாங்கள் இந்த படியில் வந்து நாங்கள் வந்து 2.5 படி வந்து நாங்கள் அரிசி போட்டிருந்தோம், 2.5 கப்பு. அதனால் இப்போ நாங்கள் அதுக்கு வந்து 5 கப்பு தேங்காய் பால் அதையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் அதில் தண்ணி விட்டுருக்கோம். நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு. இதுதான் தேங்காய் பால், அதுவும் ரெண்டு கலந்து தேங்காய் பால் தனியாக இல்லை, தேங்காய் பாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா 2.5 கப்பு தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். இதே இதே தனித்தனியாக ஊற்றிடாதீங்க, சோறு குழஞ்சி போயிடும். டோட்டலாக 2.5 கப்பு பாருங்கள். அந்த நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்ச வேண்டியதான். இது மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து அதுக்கு சைடிஷ், நம்ம அந்த டால் ரைஸுக்கு சைடிஷ் வந்து எப்படின்னா கத்திரிக்காய் சட்னின்னு பேர். இதுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன் வந்து இப்போ வந்து அதில் வந்து மாங்காய், வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ரெண்டே ரெண்டு வரமிளகா, கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு. ஃபஸ்ட்டு வந்து இது சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பை போட்டு பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டு பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகா இதை போட்டு வதக்கணும்.
இப்போ நம்ம மூடி வந்து ஒரு பொதி கொடுத்துருச்சா, அப்போ இதில் வந்து அரிசி ஆட் பண்ண வேண்டியதான். அரிசி ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி லைட்டாக நீங்கள் அதை வந்து உப்பு போதுமாண்டு லைட்டாக அதை கொஞ்சம் ஒன்று டேஸ்ட் பார்க்கணும். உப்பு போதுமா ஓகே, இல்லை அப்படின்னா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஒரு மூடி மூடி வச்சுருவாங்க. இப்போ இது வந்து அந்த கத்திரிக்காய் சட்னி சொன்னல, அதுக்கு முத முதல் இன்க்ரீடியன்ட் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகா தக்காளி இதை ஆட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு அது கத்திரிக்காய் மூணு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3-லேருந்து ஒரு 5 விசிலுக்குள்ளே ஊற்றினா இந்த மாதிரி பொசிஷனில் இந்த ரேஷியோவில் இந்த மாதிரி வெந்திருக்கும். கத்திரிக்காய் சட்னிக்கு மாதிரி போட்டிருக்கோம், மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகா உரம் மிளகாலாம் போட்டு கிட்டோம்னா அது வதங்கினதுக்கப்புறம் சும்மா ஒரு தக்காளி இன்னொரு தக்காளி அதை எடுத்து மறுபடியும் அதில் போட்டு இன்னொரு வதக்கணும். அந்த கத்திரிக்காய் சட்னிக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இப்போ ஊற வச்சுருக்கோம். இதையும் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிப்போம் சரிங்களா. இப்போ நம்ம அரிசி போட்டு முடிந்தோம்னா இப்போ இந்த மாதிரி கொதி வரும். அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அது கொதி வந்தோம்னா இப்போ நம்ம வந்து சிம் பண்ணிடணும். சிம்மில் இந்த அளவு அடுப்பு எரியணும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகணும். அவ்வளோதான், ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து இந்த ரேஷியோவில் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு.